அடுத்ததாக சகோதரர்களே, இப்போ கல்யாண ஃபங்க்ஷனில் ஃபோட்டோ எடுக்கிற கலாச்சாரம் இருக்குது இல்லையா? ஃபோட்டோ எடுக்கிறதுல மகரமா இல்லையா? அங்கே சில நேரம் மாப்பிள்ளையில் நண்பர்களாக இருப்பாங்க, சில நேரம் அவங்க எங்களோட ஃபேமிலிக்கு சம்மந்தம் இல்லாத ஆட்கள் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, அவங்களோட ஃபேமிலி இவங்களோட ஃபேமிலி எல்லாரையும் கிட்ட வச்சு அந்த மணப்பெண்ணுக்கு பக்கத்தில். அப்போ நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், மணப்பெண்ணை அலங்கரிப்பதாக இருந்தால் என்ன கண்டிஷன், எப்படி எந்த கண்டிஷனோடு அலங்கரிக்கணும்னு சொல்லியாச்சு. இப்போ அந்த மணப்பெண் அழகாக அலங்கரிச்சிட்டு மகரமே இல்லாத ஆட்கள் எல்லாத்தையும் பக்கத்தில் உட்கார வச்சு அவங்கள நிப்பாட்டி வச்சு எல்லாரும் குரூப் ஃபோட்டோ எடுப்பாங்க. இதையும் கொஞ்சம் கேளுங்க, எல்லா ஜமாத்தில் எந்த மூலையிட்டையும் கேளுங்க, இது கூடுமா? அப்போ நீங்கள் ஒரு திருமணத்தை செய்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஊர் மஸ்ஜிதுக்கு போய் சந்திச்சு, நான் என்ன மகள்கிட்ட திருமணத்தை செய்ய போகிறேன், இப்படி எல்லாம் மகரம் இல்லாத ஆட்கள் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கலாமா, இப்படி அந்த பெண்ணை காட்சிப்படுத்தி இப்படியெல்லாம் செய்யலாம், அதையும் கேட்டு தெளிவு பெற்று தயவு செய்து அந்த ஃபங்க்ஷன்களை செய்யுங்க. எங்களுடைய கருத்து என்ன சொல்கிறோம்னா, இஸ்லாத்தில் அப்படி இல்லை, ஆராத்தி எடுக்கிறது இல்லை, தாலி கட்டுறது இல்லை, இப்படி மகரம் இல்லாத சம்பந்தமே இல்லாத ஆக்களை கொண்டு வந்து வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது இல்லை, மியூசிக் பாட்டுகள் போடுறது இல்லை, அதே மாதிரி இன்னும் சில கல்யாண ஃபங்க்ஷன்களை வெடில் போடுவார்கள், வெடில் போடுவார்கள், இது இஸ்லாத்தில் இல்லை. இன்னும் சில இடங்களில் வந்து மாப்பிள்ளை கூட்டிகிட்டு போகிறன்ற பேரில் வந்து வெடில் போட்டுக்கொண்டு ரபான் அடித்து அந்த அந்த மியூசிக்கெல்லாம் போட்டுக்கொண்டு அந்த அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு இப்படி ஒரு வித்தியாசமான கலாச்சாரங்களை முஸ்லீம்கள் இன்றைக்கு செய்கிறார்கள் என்றால், அந்த நிகழ்வுகளுக்கும் அவர்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகளுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, கல்யாணம் என்பது மிக முக்கியமான ஒரு சுன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, அந்நிக்காஹமின் சுன்னத்தி, நிக்காஹ் என்பது என்னுடைய வழிமுறை, என்னுடைய சுன்னா. ஃபமன் ரஹிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னா, யார் என்னுடைய சுன்னாவை வெறுக்கிறார்களோ அவர் என்னை சார்ந்தவன் அல்லன்றாங்க. அப்போ நிக்காஹ் என்பது ஒரு இபாதத், அந்த இபாதத்தை செய்கிற நேரத்தில் சகோதரர்களே, உதாரணத்துக்கு பாருங்களேன், தொழுகை என்பது இபாதத், நோன்பு என்பது இபாதத், நிக்காஹ் என்றதும் இபாதத். தொழக்கொலை நாங்கள் என்ன செய்கிறோம், ஃபாத்தியா ஓதுறோம், குல்சூரா ஓதுறோம், சுஜூதில் போய்து தமிழால் துவா கேட்க ஏழுமா ஏழான்னு பெரிய கருத்து வேறுபாடு பேசுவார், அதை இப்படி ஏழுமா தமிழில் பேசலுமான்னு அந்த அளவுக்கு பக்குவமாக நம்ம தொழுகையை பற்றி பேசுகிறோம், நோம்பை பற்றி பேசுகிறோம். ஆனால் இதே மாதிரி தான் நிக்காகும் இபாதத் சுன்னா. அப்போ நிக்காக என்ற வார நேரத்தில், கல்யாணம் என்று வார நேரத்தில் வந்து ஒன்றும் சரி வராது. ஆ மார்க்கத்தில் ஒரு பக்கமாக வச்சா, சில நேரம் மௌலைமார் வந்து அவங்களுக்கு விருப்பமும் இல்லை, சில குடும்பத்தில் கல்யாணங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துக்கு மௌலைமார் வாரது அவங்களுக்கு ஃபிட் இல்லை, மார்க்கத்தை சொல்லக்கூடிய வாரம் ஃபிட் இல்லை, ஏன்னா எல்லாமே முரணை நடக்குது. எனவே சகோதரர்களே, தயவு செய்து தாய்மார்கள் சகோதரிகள் குமரி பெண்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அவங்க செஞ்சதுக்காக நாங்கள் செய்கிறது, இவங்க செஞ்சதுக்காக நாங்கள் செய்கிறது என்று இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்துக்கு மாற்றம் செய்வதும் தவறு, அல் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மாற்றம் செய்வதும் தவறு என்பதை நாங்கள் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மார்க்கம் அனுமதித்த முறையில் எங்களோட சந்தோஷத்தை பரிமாறும், மார்க்கம் அனுமதித்த முறையில் எங்களோட இந்த கலாச்சாரங்களை அமைத்து கொள்ள வேண்டும், இதுதான் இஸ்லாம் எதிர்பார்க்குது. எனவே சகோதரர்களே, கடைசியாக இன்னொன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இப்போ கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு போகிறோம், நிக்காஹ் எல்லாம் முடிஞ்சதுக்கு போகிறோம், அந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் நாங்கள் கிஃப்ட்டுகள் கொடுக்குறதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தில் அனுமதி இருக்குது. உங்களுக்கு நினச்ச கிஃப்ட்டுகளை கொடுக்கலாம், அவங்கள சந்தோஷப்படுத்தலாம், அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அதே நேரத்தில் சகோதரர்களே, போகிற எல்லாரும் கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட்டு தான் அந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் நாங்கள் பரக்கத்தை வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பது, அவங்களுக்காக துவா செய்கிறது, அவங்களுக்காக துவா செய்கிறது தான் நாங்கள் கொடுக்குற ஆகப்பெரிய கிஃப்ட். ஹதீஸுகளில் பல ரிவாயத்துகள் வருது, அதில் ஒரு ரிவாயத்தில் வருது பாரக் அல்லாஹுலக்க, இந்த வார்த்தை மாத்திரம் வருது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு ரசூல் எப்படி துவா செஞ்சாங்கன்னா, பாரக் அல்லாஹுலக்க, அல்லாஹ்வுக்கு பரக்கத் செய்யட்டும். இன்னொரு ரிவாயத்தில் வருது எப்படி தெரியுமா, பாரக் அல்லாஹுலக்க வ பாரக அலைக்க வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். அப்போ இது ஒரு ஒரு பூரணமான ஒரு துவா. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இந்த துவாவை பாடமாக்கணும், இந்த பூரணமான துவாவை பாடமாக்கணும். பாரக் அல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், உங்கள் ரெண்டு பேரையும் நலவிலே ஒன்று சேர்க்கட்டும் என்ற மிக முக்கியமான துவா. அதைத்தான் ஒரு 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 கணவனும் ஒரு மனைவியும் விரும்புவான், அந்த பிள்ளையோட பேரண்ட்ஸும் அதைத்தான் விரும்புவாங்க. எல்லா பேரண்ட்ஸும் விரும்புறது என்ன, ஏண்ட புள்ள கல்யாணம் முடிச்சு நல்லா வாழணும். அப்போ நீங்கள் எவ்வளோதான் லட்சத்தில் கிஃப்ட்டை கொடுத்தும் வேலையில் அதை நீங்கள் போய் அந்த துவாவை அவங்கள சந்தித்து அதை ஓதிட்டு வார மாதிரியான கிஃப்ட் எங்கேயும் இல்லை. அப்புறம் வலிமாக்க ஒரு 100, 200, 300, 400 பேர் வந்தனு வைங்களேன், எல்லாரும் பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர் என்ற பிரார்த்தனை செஞ்சுட்டு போனாங்கன்னா எவ்வளோ பொறுமதி அந்த துவாவில் இருக்குது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே,
ஆக குறைஞ்சது சிம்பிளாக அட்லீஸ்ட் பாரக்கல்லாஹு லக்க என்றாவது நாங்கள் என்ன செய்யணும், அந்த தம்பதியினர்களை வாழ்த்தணும். அதே மாதிரி பூர்ணமான துவாவை நாங்கள் பாடமாய் கொள்ளணும். பாரக்கல்லாஹு லக்க வபாரக அலைக்க வஜமா பைனகுமா ஃபி ஹைர் என்ற துவாவை நாங்கள் புது தம்பதியினர்களுக்கு வாழ்த்துவதற்காக நாங்கள் ஓதுவது மிக முக்கியமான ஒரு சுண்ணா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, இன்றைய வகுப்பிலே நாங்கள் வழி சம்பந்தமாகவும், சாட்சிகள் சம்பந்தமாகவும், வலிமா சம்பந்தமாகவும், புது பெண்ணை அலங்கரிப்பது சம்பந்தமாகவும், அந்த ஃபங்க்ஷனில் நடக்கக்கூடிய மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் எவ்வாறு அது மாற்றி அமைக்கப்படணும் என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே சகோதரர்களே, அடுத்த வகுப்பில் தொடர்ச்சியாக உள்ள அந்த திருமண சம்பந்தமான ஏனைய திருமணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை சம்பந்தமாக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, அதை நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். இன்றைய நிகழ்ச்சியை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு.